கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு சொன்னாரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆனா அது இப்ப தமிழ்நாட்டு நம்பிக்கைக்கும் நலனுக்கும் எதிரான விஷயமா மாறி நிக்குது. கர்நாடகா துணை முதலமைச்சரா மட்டும் இல்லாம நீர்வளத்துறை அமைச்சராகவும் இருக்கிற டி கே சிவகுமார் மேகதாது திட்டத்தை அமல்படுத்தியே தீரணும்னு ஆட்சி அமைச்ச ஒரு வாரத்துக்குள்ளேயே சர்ச்சையை ஏற்படுத்தினாரு. அதுக்காக கர்நாடக அரசு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கு. ஆனா அதுக்காக இதுவரைக்கும் எந்த வேலையும் நடக்கலன்னு சொல்லியிருந்தாரு டி கே சிவகுமார். மேகதாதுல அணை கட்டுறது கர்நாடகாவோட உரிமைன்னு இதுக்காக வேற எந்த மாநிலத்துக்கும் துரோகம் செய்ய மாட்டோம்னு சொல்லியிருந்தாரு டி கே சிவகுமார். அப்பவே டி கே சிவகுமார் பேச்சுக்கு தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கடும் கண்டனத்தை தெரிவிச்சாரு. டி கே சிவகுமார் பதவியேற்றுக்கிட்ட உடனே அண்டை மாநிலங்களோட நட்புறவை தொடர விரும்பலன்னு சொல்லியிருந்தாரு துரைமுருகன். தமிழ்நாடு காங்கிரஸும் கர்நாடகா காங்கிரஸோட முடிவுக்கு எதிராக நின்னாங்க. காவேரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருஷத்துக்கு 177.25 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும்னும் அதுலேயும் ஜூன்ல 9.19 டிஎம்சியும் ஜூலையில 31.24 டிஎம்சியும் ஆகஸ்ட்ல 45.75 டிஎம்சியும் செப்டம்பர்ல 14.7 டிஎம்சி தண்ணி கொடுக்கணுங்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஆனா கர்நாடக அரசு அதை ஃபாலோ பண்ணல. அதோட மேகதாது அணை கட்டுறத தீவிரமா கையில் எடுத்திருக்காரு டி கே சிவகுமார். இதை சாதகமா பயன்படுத்தி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை காவிரி பிரச்சனைய காங்கிரஸ் கையில் எடுத்திருக்கிற நிலைய கர்நாடகாவில் நடக்கிற எதிர்கட்சிகள் கூட்டத்துக்கு ஸ்டாலின் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில யாருக்கும் எதிரி இல்லை, பேசி முடிவுக்கு வரலாம்னு டி கே சிவகுமாரும் காவிரி விஷயத்துக்காக கர்நாடகா முடிவை எதிர்த்து அவசரமா டெல்லிக்கு போயிருக்காரு துரைமுருகன். கர்நாடகா காங்கிரஸும் தமிழ்நாடு அரசும் மோதிக்கிறது காங்கிரஸ் திமுக கூட்டணியில மனக்கசப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா சொன்னாலும் இது 2024 கூட்டணிய பாதிக்காதுன்னே சொல்லப்படுது. இப்போதைக்கு மேகதாது விஷயம் விஸ்வரூபம் எடுக்காமலே இருக்கும்னு சொல்லப்படுது. இருந்தாலும் காவிரி பிரச்சனை காங்கிரஸ் திமுக பிரச்சனையா இல்லாம கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனையாவே தொடருது.